ஹலோ எவ்ரிவன். டைக்கின் 2023 மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டைக்கின் இவங்க யார் பார்த்தினா, இவங்க ஒரு ஜப்பான் கம்பெனி. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 நான் கன்வெர்ட்டபிள் 16 நான் கன்வெர்ட்டபிள்லாம் கொடுத்துருந்தாங்க. எத்தனை கன்வெர்ட்டபிள் கொடுத்தாலும் யூசர் யூஸ் பண்ண போது ஒரு ஆப்ஷன் தான், அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை இவங்க ஏசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடலில் டைக்கின் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி, டியூ கிளீன் டெக்னாலஜி, கோண்டா ஏர் ஃப்ளோ. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன் என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கட்டிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண, இன்ஸ்டாலேஷன் ஃபீ, வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் டன் என்ன பார்க்கலாம். நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லோரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 110 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்ததுனா நீங்கள் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் வந்து இப்போ 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குனா நீங்கள் 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். இது 210 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 2 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேட். செகண்ட் ஃபேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், உங்கள் ரூம் சைஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், சரிங்களா. அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்படின்னா 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். அப்போ 110 ஏசி வந்து எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறது தான் 110 வந்து வச்சுருக்காங்க. 1.5 டன் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, டாப் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்காக 1.5 டன் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் 110 ஏசி எடுத்து போய்ட்டு டாப் ஃப்ளோரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கூலிங் பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்னு என்ன பார்க்கலாம். டைக்கின் இந்த மாடலில் 110 ஃபைவ் ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதே 110 த்ரீ ஸ்டார் ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட், 110 ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து 1 இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா 523, ஒரு 520 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுங்க. அதே 110 த்ரீ ஸ்டார் ஏசி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோன்னா 680, 680 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து, சரிங்களா. இப்போ ஒரு சில ஏரியாவில் பர்சன்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு இருப்பாங்க, அதாவது வீடு வந்து வாடகை இருப்பாங்க. வாடகை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்க்கு 5 ரூபா 7 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஏசி வந்து அதிகமாக யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம். அதிகமாக யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசியை விட த்ரீ ஸ்டார் ஏசி ஒரு 150 யூனிட் எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ண சொன்னேன் இல்லையா. இப்போ 150 யூனிட்னா ஒரு யூனிட்க்கு நீங்கள் 10 ரூபா பே பண்ணிங்கன்னா, ஒரு 150 யூனிட்க்கு ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்க ஒரு வருஷத்துக்கு. அதே 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7800 ரூபா கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க, சரிங்களா. எப்போ அந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் விலை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் 3000 ரூபா விலை கம்மியாக கிடைக்கிறதே நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா, நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பே பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா. இல்லை என் கரண்ட் பில் பே பண்ணுறது எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் நினச்சின்னா, நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட், அதே 1.5 டன்ல த்ரீ ஸ்டாரும் இருக்குது, அதே 1.5 டன்ல ஃபைவ் ஸ்டாரும் இருக்குது. அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1.5 டன் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து 1 இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 780 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணலாம். அதே 1.5 டன் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து 960 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 180 யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் வரும், சரிங்களா. நெக்ஸ்ட், இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் கொடுத்துருவாங்க. அந்த பவர் சில் மோட்னா, உங்கள் ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் கெப்பாசிட்டியை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த பவர் சில் மோட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோண்டா ஏர் ஃப்ளோ மற்ற பிராண்டில் யாருமே தெரியல, இவங்க தான் கொடுத்துருக்காங்க டைக்கின். அந்த கோண்டா ஏர் ஃப்ளோனா ஏரை வந்து ஃப்ளோவாக இருக்கிறத விட ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ பண்ணால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூம் அதிகமாக கூலிங் ஆகும். அந்த காரணத்துக்காக இந்த கோண்டா ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற பிராண்ட் யாருமே தெரியல, டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிபிள் டிஸ்பிளேல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஷோ ஆகும், இந்த ஏசி வந்து எவ்வளோ பவர் வந்து இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கின்றத ஷோ ஆகும். செகண்டு, ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட், டியூ கிளீன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏர் த்ரூவாக அதிகமாக கொடுக்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D ஏர் ஃப்ளோ கொடுத்துருவாங்க. இந்த 3D ஏர் ஃப்ளோ கொடுத்ததுனால இந்த ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் இன்சைட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டெபிலைசர் இன்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, பவர் கம்மியாக இருந்தாலும் சரி, பவர் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், R32 ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈக்னோ மோட் ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்னோ மோட்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி இந்த ஏசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைக்கின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர். 100% காப்பர் கண்டென்சர், காப்பர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா தூர் பிடிக்காமல் இருக்க இந்த காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் PM 2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா,
நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை தரத்துக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து 54 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டை கூட ரன் ஆகும், அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும்போது நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷனாக இந்த ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டயக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஏசிலலாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகுது, குழந்தைங்களாம் தூங்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசியோட ரிமோட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில், அந்த பவர் சில் வந்து டாப்பில் க்ரீன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லையா அந்த பவர் சில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சரை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் ஈக்னோமோட், ஈக்னோமோட்னா ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்கை தர மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஆப்ரேஷன், கோண்டா ஆப்ரேஷன் ஒன்று அந்த ஏர் ஃப்ளோ, அந்த ஏர் வந்து ஸ்பின் ஆகிட்டே நம்மளுக்கு தரதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூமுக்கு அதிக கூலிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஃபீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் வந்து பிராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வாங்கினாலும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பிராண்டுக்கு வந்து பே பண்ணணும். நீங்கள் சர்வீஸ் புக் பண்ண 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், இந்த ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. இந்த ஏசி வந்து ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக வச்சிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போய் பார்த்தீங்கன்னா விலை வந்து அதிகமாக தான் வச்சிருப்பாங்க, ஆன்லைனில் விலை வந்து கம்மியாக தான் வச்சிருக்காங்க. அதனால் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட கான்ஸ்லாம் பார்க்கலாம். கொடுத்த ஆப்ஷன்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, மற்ற பிராண்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ் கூட இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பெர்சன்ஸ் வந்து அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கோமான்ற மாதிரி கொஞ்சம் தோணும். ஆக்சுவலாக அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிள் இருந்தாலும் நம்ம ரிமோட் வந்து மேனுவலாக மாத்திரமாக தான் இருக்கும். பட் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபிள், நமக்கு தேவையான கூலிங்க இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அதனால் 5-in-1 கன்வெர்ட்டபிள் இல்லைனாலும் இந்த ஏசி வந்து நல்லா ஒரு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணிதாங்க இருக்கும். ஓகே, ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து இனிக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஏசி எந்த கெப்பாசிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கலாம். 110 3-star ஏசி அவைலபிள் இருக்குது, 110 5-star ஏசி அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட், 1.5-10 3-star ஏசி, 1.5-10 5-star ஏசி. இந்த 4 மாடலுக்கான லிங்க், அதாவது இந்த 4 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.